ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மிஸ்டர் டிஎன்பிசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோராக இருக்கட்டும் சரி குரூப் டூவாக இருக்கட்டும் சரி குரூப் ஒன்னாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பெண்கள் பற்றின கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஆன்சர் ஆன்சர்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அறுபத்தஞ்சு கொஷின் வந்து பொது அறிவினாலேருந்து சாதனை படுத்த பெண்கள்லேருந்து கொஷினை வந்து இதில் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா உடனே கேடாக்கப் சப்ஸ்கிரைப் பட்டை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அவ்வ இலத்தையும் தொடங்கியவங்க பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான் அவங்க வந்து அடையாறில் வந்து தொடங்கியிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா கைவிடப்பட்ட விதவை பெண்களின் காப்பகமாக வந்து அவ்வ இளம் இருக்குது பன்னீர் ஆழ்வார்களில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டால் தான் ஆண்டால் தான் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆழ்வார்களில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் முதன் முதலாக பெண் கமாண்டோ படை வந்து எந்த இடத்துல வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா தமிழகத்தில் தான் வந்து முதன் முதலாக பெண் கமாண்டோ படை வந்து உருவாக்கப்பட்டது கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகமாக இருக்குது கொடைக்கானலில் தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அடுத்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பாரத ரத்னா ஆகிய இந்த இரு விருதுகளையும் பெற்ற ஒரே பெண்மணி யார் அப்படின்னா அன்னை தெரசா அவர்கள்தான் சர்வதேச கால்பந்து போட்டியின் நடுவராக பணியாற்ற திண்டுக்கல்லை சேர்ந்த ரூபவதி என்ற பெண் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க அடுத்தது முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பால் கொடுத்தது யார் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பெண் தான் அதாவது தன்னுடைய முத்துராமலிங்க தேவருடைய தாய் வந்து இறந்துட்டாங்க அதுக்காக பால் இல்லாமல் குழந்த கஷ்டப்படுது அப்படின்றதுனால இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க வந்து தேவருக்கு அதாவது முத்துராமலிங்க தேவருக்கு பால் கொடுத்தாங்க அன்னை தெரசாவின் தாயகம் எது அப்படின்னா யூகேஸ் லாவியா யூகேஎஸ் தான் வந்து அன்னை தெரசாவுடைய தாயகம் பெண் வன்கொடுமை சட்டம் எப்போது வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் அடுத்தது நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா மேரி கியூரி அம்மையார் தான் பின் வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களில் ஒருவங்க தான் ஒருவர் தான் பார்த்தீங்கன்னா கார்கி கார்கி என்பவங்க பார்த்தீங்கன்னா பின் வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களில் ஒருவர் கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல் எது அப்படின்னா குடும்ப விளக்கு கற்ற பெண்களுடைய சிறப்பைக் கூறு நூல் தான் வந்து பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கு பெண் சிசு வதை தடுப்புச் சட்டம் மற்றும் உயிர் பலி தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது ஆட்சியில் இருந்தவர் யார் அப்படின்னா முதலாம் ஹார்டின்ஜ் பிரபு அடுத்தது வீட்டிலேயே தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கற்றுக்கொண்ட வசதியான வீட்டு பெண் யார் அப்படின்னா அம்புஜ தம்பால் அடுத்தது ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா ஆர்தி சாஹா ஆர்தி சாகா பார்த்தீங்கன்னா முதல் இந்திய பெண்மணி சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எப்பொழுது அப்படின்னா அக்டோபர் பதினொன்று தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் தினம் எப்பொழுது அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் வந்து அக்டோபர் பதினொன்று தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜனவரி இருபத்தி நாலு கிரீன் ஆஸ்கர் எனப்படும் வைல்டு ஸ்கிரீன் பேண்டா அவார்டு பெற்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா ஆஷ்விகா கபூர் என்பவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த அவார்டு பெற்றிருக்காங்க தமிழகத்தின் முதல் பெண் காமண்டோவின் பெயர் என்ன அப்படின்னா காளியம்மாள் அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களின் சமூக நலத்தில் பங்கு கொண்டால்தான் நாடு முன்னேறும் என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி முதல் இஸ்லாமிய பெண் பிரதமர் யார் அப்படின்னா பெனாசிர் புட்டோ என்பவங்க பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் எந்த வருடம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பெண் கொடுமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பெண் கொடுமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரண்டில் சங்ககால பெண் புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு பேர் பார்த்தீங்கன்னா சங்ககால பெண் புலவர்கள் வந்து முப்பத்தி பேர் இருந்திருக்காங்க அம்மானை என்பது என்ன அப்படின்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டை தான் வந்து அம்மானை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பதினெட்டு வயதிற்குட்பட்ட பெண் செய்யும் குற்றம் வந்து இளம் சிறார் குற்றமாக கருதப்படுது ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் வந்து யாரால் வந்து யார் பெயரால் வந்து வழங்கப்பட்டு வருது அப்படின்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையாருடைய பெயரால் தான் வந்து இந்த ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் வந்து வழங்கப்பட்டு வருது பெண் உரிமைக்காகவே தனது வாழ்க்கையை செலவிட்டவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் தான் பெண் உரிமைக்காகவே தனது வாழ்க்கையே செலவிட்டவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் தமிழக முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எவரு சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா பச்சேந்திரி பாய் அவர்கள்தான் சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் யார் அப்படின்னா செரியன் தாராசிரியன் அவர்கள் தான் வந்து சென்னை மாக மாநகராட்சியுடைய முதல் பெண் மேயர் தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா பத்மினி ஜேசுதுரை அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் நீதிபதி வந்து பத்மினி ஜேசுதுரை தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் அப்படின்னா திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் யார் அப்படின்னா லத்திகா சரண் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் லத்திகா சரண் தமிழ்நாட்டின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் யார் அப்படின்னா அரசு பேருந்து ஓட்டுநர் யார் அப்படின்னா வசந்தகுமாரி தமிழ்நாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முதல் பெண் யார் அப்படின்னா எஸ் விஜய விஜயலட்சுமி அவர்கள் தமிழ்நாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முதல் பெண் யார் அப்படின்னா எஸ் விஜயலட்சுமி பாரத ஸ்டேட் வங்கியின் முதல் இந்திய பெண் தலைவராக எந்த ஆண்டு வந்து அருந்ததி பட்டாச்சாரியா நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா பிரதிபா பாட்டீல் அவர்கள் ஐநா உலக பெண்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கு அப்படின்னா பெல்ஜியத்தில் தான் வந்து நடந்தது இந்தியாவில் முதல் பெண்கள் கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் வந்து நிறுவப்பட்டது கொல்கத்தாவில் நிறுவப்பட்ட இந்த கல்லூரிக்கு பெயர் என்ன அப்படின்னா பேத்தூன் என்பதுதான் மக்களவையின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னா சுஷ்மா சுவராஜ் அவர்கள் மக்களவையுடைய முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் வந்து சுஷ்மா சுவராஜ் தேசிய பெண்கள் ஆணையச் சட்டம் எந்த ஆண்டு வந்து நிறைவேறியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் ஆண்கள் விட பெண்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா தான் பெண்களுக்கு செய்யும் குடும்ப கட்டுப்பாடு பார்த்திங்கன்னா டியூபக் டேமி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் நாட்டின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா அமினா குறிப்பாகிம் அவர்கள் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற நகராட்சி தேர்தலில் முதன் முதலில் வெற்றி பெற்ற பெண் என்ற பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னா சல்மா பின் ஹிசாப் அல் ஒடிபி என்பவர் தான் பாகிஸ்தானின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படின்னா மரியம் முக்தியார் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பெண் யார் அப்படின்னா ரமாதேவி அவர்கள் தமிழகத்தில் அதிக அளவு பெண்கள் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா சென்னை தான் அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள பெண்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா எழுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு நாலு ஆண்டுகள் எழுபத்தொரு வருஷம் வந்து சராசரியாக பெண்கள் வாழக்கூடிய ஆண்டு தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் கடைசியாக எடுத்த கணக்கெடுப்பின்படி படி பெண்கள் எவ்வளவு அப்படின்னா மூணு கோடியே ஐம்பத்தொம்போது லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் அடுத்தது உலகின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா பண்டாரா நாயக இலங்கையைச் சேர்ந்தவங்க முதன் முதலில் ஆங்கில கால்வாயை கடந்த பெண் யார் அப்படின்னா ஆர்த்தி சகா அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் உலக அழகி பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா ரீட்டா பிரியா அவர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா மீரா சாகிப் பாத்திமா பீவி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் விஞ்ஞானி என்று பார்த்த அது வந்து யார் அப்படின்னா அமலா போஸ் என்பவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா பண்டிட் சரோஜினி நாயுடு அவர்கள் ஆண்களை விட பெண்களுக்கே நாவில் சுவை மொட்டுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டனை வந்து அதிக காலங்கள் ஆண்டவர் யார் அப்படின்னா விக்டோரியா மகாராணி அவர்கள் தான் பிரிட்டனை வந்து அதிக காலங்கள் ஆண்டவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதன் முதலில் புகை வண்டியை ஓட்டிய பெண்மணி யார் அப்படின்னா மு மும்தாஜ் அவர்கள் தான் இந்தியாவில் வந்து முதன் முதலில் புகை வண்டியை ஓட்டிய பெண்மணி யார் அப்படின்னா மும்தாஜ் அவர்கள் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்கள் கற்றுத் தெரிவிங்க தேங்க்யூ